நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு மாதமாய் குயவனை வேண்டிட்டு நம்ம சித்தர்கள் சொன்ன மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம போராடுறோம். லட்சக்கணக்கான உயிரணுக்களை முந்தி அடிச்சுட்டு வந்து தன்னையின் கருப்பைக்குள்ளே புகுந்து வெளியில் வர்ற வரைக்கும் நம்ம பயங்கரமான போராட்டம், நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு ஜெயிச்சுட்டு வந்த பின்னாடி போட்டு போட்டு உடைக்கிற நம்ம வாழ்க்கையை. ஒரு மனுஷன் வந்து இப்போ நம்ம நல்லது சொல்கிறோம் அப்படின்னாலும் அது தப்பு தப்பாக தெரியுது. ஒரு பயிற்சிகள் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னாலும் அதை பாசிட்டிவாக எடுத்துக்க தெரிய மாட்டேங்குது. அப்போ அந்தளவுக்கு ஒரு குறுக்கு புத்தியோடு பலரும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஏன் அப்படி ஒரு நல்ல விஷயம் வருது அப்படின்னா, ஒரு நல்ல விஷயம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அது ஒரு தவறான கண்ணோட்டத்தில் ஏன் பார்க்கணும்? அது மாதிரி பார்க்குறது மூலமாக உங்களுக்கு தானே நீங்கள் இழப்பு பண்ணிக்கிறீங்க. அது இப்போ என்ன ஆயிடுது, இப்போது தவறாக நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறனால உங்களுடைய உயிருக்கு, உங்களுடைய வாரிசுகளுக்கு தான் நீங்கள் குந்தகம் செஞ்சுக்கிறீங்க. ஆகவே சகோதரர்களே, நல்ல விஷயங்கள் வரும் பொழுது அது மனசார ஏற்றுக்கிட்டு பாசிட்டிவாக நினச்சா வாழ்க்கையில் பல மாற்றங்கள் கிடைக்குங்க. வாழ்க வளமுடன் தொடர்ந்து பயணிக்கலாம்.